Hello viewers, welcome to Sugan's Kitchen. In the video, subscribe to our channel and press the bell icon. We will try to make a traditional Kuli Paniyaram. In a bowl, 1 cup of pacharisi, 1 cup of pulungalarisi, 3 tablespoon அளவுக்கு வெல்லம் உலந்து 1 teaspoon அளவுக்கு வெந்தயம் 2 tablespoon அளவுக்கு ஜவ்வரிசி இதெல்லாம் நம்ம தண்ணி ஊத்தி ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும் இப்போ 4 மணி நேரம் கழிச்சு இந்த அரிசி எல்லாம் நல்லா ஊறி இருக்கும் இப்போ இந்த தண்ணி எல்லாம் நம்ம கீழ ஊத்திட்டு நம்ம இத ஒரு மிக்ஸில இந்த அரிசி எல்லாம் நல்ல ஃபைன் பேஸ்டா அரைக்க போறோம் நீங்க ஃபர்ஸ்ட் இத அரைச்சிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்ல ஃபைன் பேஸ்டா வரும் இப்போ நம்ம அரைச்சாச்சு இத வந்து நம்ம ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாவு வந்து திக்கா இருக்கு அதனால வந்து நான் அந்த அரைச்ச மிக்ஸில ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊத்தி அதிலே மறுபடியும் கிரைண்ட் பண்ணி அந்த எக்ஸஸா இருக்கிற தண்ணியும் இதில ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாவு வந்து ரொம்ப திக்காவும் இருக்க கூடாது ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது அந்த மாதிரி இருக்கணும் இப்போ இத நல்லா கட்டி இல்லாம நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த மாவோட பதம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் இதுதான் இந்த மாவோட கரெகட்டான கன்சிஸ்டன்சி அப்பதான் வந்து நம்ம அடுத்த நாள் வந்து வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு சேர்த்து ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் திக் ஆயிடும் பனியாரம் நல்லா அழகா சாஃப்ட்டா சூப்பரா இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க இத நல்லா mix பண்ணிட்டு நம்ம இது ஒரு 8 மணி நேரம் room temperature ஒரு 8 மணி நேரம் நம்ம இத புளிக்க வைக்க போறோம் இப்போ மாவு நல்லா புளிச்சிருச்சு இப்போ இதோட நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் இதுல பாத்தீங்கன்னா நான் பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன் அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்துர்க்கேன் இதெல்லாம் நம்ம கடாயில வதக்கி எடுத்துட்டு அந்த மாவோட சேர்த்து mix பண்ண போறோம் அதுக்கு கடாயில 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க நிறைய இருந்ததுனா சாப்பிடும்போது ரொம்ப கிறிஸ்பியாவும் இருக்காது ஆனா கொஞ்சம் லைட்டா கிறிஸ்பியா நல்லா இருக்கும் சாப்பிடும்போது அதனால உங்களுக்கு தேவையான அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கோங்க அதனால brown colorல வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருப்புல லைட்டா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம் இது சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்ல ரொம்ப வதக்கிட்டீங்கனா நீங்க பனியாரம் சாப்பிடும்போது அந்த வெங்காயத்தோட கிரஞ்சினஸ் இருக்காது அதனால லைட்டா வதக்கிட்டு ரொம்ப ட்ரான்ஸ்பரண்டா இல்லாம லைட்டா வதக்கிக்கோங்க இப்போ இதோட நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காய் அதையும் சேர்த்து லைட்டா வதக்கிக்கலாம் கொத்தமல்லி வந்து நம்ம டைரக்டா மாவுலயே போட்டுக்கலாம் வதக்கணும்னு அவசியம் இல்ல இத எல்லாத்தையும் ரொம்ப டீப்பா வதக்க வேண்டாம் லைட்டா வதக்கினா போதும் இப்போ இந்த வெங்காயம் தேங்காய் இது வதக்கனதெல்லாம் நம்ம புளிச்ச மாவுல ஆட் பண்ண போறோம் அது போட்டுட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க
இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி அதையும் போட்டு நல்லா ஃபுல்லாக எல்லா இடமும் வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பணியார சட்டியில் எல்லா குழியிலையும் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு முக்கால் வாசி மாவு இருந்தால் தான் வந்து நல்லா அழகாக உப்பி வரும். ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க, திருப்பி போடும்போது கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு முக்கால் வாசி மாவு வர மாதிரி ஊற்றிக்கோங்க. இது ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஓரமெல்லாம் நல்லா செவந்து வரும். அப்போ அந்த டைமில் வந்து நம்ம பணியாரத்தை திருப்பி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு சுற்றிலும் லைட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. இது நான்ஸ்டிக்ன்றனால வந்து ஈஸியாக வந்துடுது. இண்டோலியன் இரும்பு அப்படின்னா வெளியில் சுத்தமாக ஃபுல்லாக சுற்றி விட்டுட்டு அப்புறம் எடுத்திங்கன்னா வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இந்தமாரி பணியாரத்தை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னென்னு எங்களுக்கு சொல்லுங்கள். எங்கள் சேனல் பார்க்குற எல்லாருக்கும் நன்றி.